பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்றே உணர்ந்திடுவோ பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோ ஜெகநாதன் जय बोलो जगन्नाथ भगवान की जय जगन्नाथन तंगियोडे निन्नुट्टिरुक्कान नडुवुल सुभद्रा ओरु पक्कम बलरामन ओरु पक्कम जगन्नाथन इन्निक्कुम अंगे सुभद्रावुक्कु अवलो विशेषम इन्निक्कुम पुरी जगन्नाथन कोविल प्रसादत्तुक्कु मट्टुम्दान महाप्रसादम्नु पेयर अरे एंद कोविल प्रसादत्तुक्कु महाप्रसादम सोल्लवे कूडादु सोल्लवुम माट्टार्कल पुरी जगन्नाथन अदु पूरी इल्ल पुरी இந்த தமிழ்நாடுகாரன் மட்டும்தான் பூரி பூரின்னு சொல்லி அழைஞ்சிட்டு இருக்கும் புரம் புரி அனந்தபுரி அந்த மாதிரி ஜெகநாத புரி புரினா இருப்பிடம்னு அர்த்தம் அவ்வளவு அழகான ஜெகநாத புரி வேத புராண இதிகாசங்கள் எல்லாம் கொண்டாடும்படியான ஜெகநாத க்ஷேத்திரம் அந்த ஊரே சங்கு டிசைனில் இருக்கும் அதாவது சங்கு க்ஷேத்திரம்னு பேர் சங்கு பத்மம் இப்படிலாம் தான் சக்கர க்ஷேத்திரம் இப்படிலாம் தான் ஒடிசாவில் உண்டு உத்கல தேசம் நம்ம ஜனகணமனல உத்கலன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உத்கல தேசம்ன்றது ஒடிசா அந்த ஒடிசாவில் புரி வந்து சங்கு க்ஷேப்பில் இருக்கும் ஜெகநாதன் தாரு பிரம்மம் தாருன்னா மரம் மரத்தினாலான மூர்த்தி இப்போ நம்மெல்லாம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளவர் அத்தி வரதர் அத்தி வரதர் அப்படின்னு பெருசாக கொண்டாடுறோமே ஜெகநாதன் எப்பொழுதுமே மரத்தினாலான மூர்த்தி தான் 40 வருஷம் இல்லை டெய்லியே கூட போய் பார்க்கலாம் டெய்லியே ஜெகநாதனை பார்க்கலாம் வேப்ப மரத்தினாலே ஆன மூர்த்தி ஜெகநாதன் வேப்ப மர மூர்த்தி ஜெகநாதன் சுபத்ரா பலராமன் இவ மூணு பேருமே வேப்ப மரத்தினால ஆன மூர்த்தி இந்த ஜெகநாதன் ரத யாத்திரைக்கு ஜெகநாதன் தானே வெளியில் வருவான் மூலவரே வெளியில் வருவார் நம்ம நம்ம ஊரெல்லாம் கோவில்களில் உற்சவம் அப்படின்னா உற்சவர் தானே வெளியில் வருவார் உற்சவத்துக்கு மூலவரே வெளியில் வர்றது அப்படின்னா புரி ஜெகநாத க்ஷேத்திரம் மட்டும்தான் அத்தனை அழகாக சுவாமி வெளில வருவார் அந்த ஜெகநாதன் கோவிலில் ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை அந்த கோவிலுக்குள்ளேயே விமலா தேவின்னு உண்டு அவள் பிமலா தேவின்னு சொல்லுவாள் ஒடிசாக்கார அவளுக்கு வே வராது பிமலா தேவின்னுவா அந்த பிமலா தேவிக்கு பிமலா தேவின்னா வேற அம்பாள் சக்தி தேவி தான் அவளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பேர் மகாப்பிரசாதம்னு பேர் ஜெகநாதனுடைய பிரசாதம் அடுத்த உடனேயே விமலாதேவி அவள் தான் சகோதரி அந்த வைஷ்ணவி அவளுக்கு கொடுத்துட்டு நமக்கு வரும் அத்தனை விசேஷம் அந்த ஜெகநாதனுக்கு டெய்லி 56 விதமான ஐட்டங்களோட தான் நிவேதனம் சப்பன் போகுன்னு சொல்லுவாள் 56 நிவேதனங்கள் கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கிண்டு 7 நாள் நின்னான் நம்ம தீபாவளிக்கு அடுத்த நாள் கோவர்தன பூஜை அப்படின்னு வடக்கில் கொண்டாடுவாள் நம்ம சவுத்தில் பெருசாக கிடையாது 5 நாள் தீபாவளியில் தீபாவளிக்கு அடுத்த நாள் நரக சதுர்த்தசி தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கோவர்தன பூஜா இந்த கோவர்தன பூஜாவிலேருந்து 7 நாள் பகவான் மலையை தூக்கி நிற்பான் இப்போ 7 நாள் கண்ணன் சாப்பிடவே இல்லை இல்லையா கண்ணன் 1 நாளைக்கு 8 வேளை சாப்பிடுவான் ஸோ 7 நாள் சாப்பிடலையேன்னு சொல்லி 7 8 56 ஐட்டம் பண்ணி கொடுத்தா அதுதான் சப்பன் போகுன்னு இன்னி வரைக்கும் புரி ஜெகநாதன் கோவிலில் டெய்லி பகவானுக்கு இந்த மகா பிரசாதம் 56 ஐட்டத்தோடு தான் நிவேதனம் இன்னி வரைக்கும் இது இல்லாமல் பகவானுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு புரி புரி போனால் நிச்சயமாக அது சாப்பிட்டே ஆகணும் கிச்சடி கராமா கிச்சடின்னு பேர் நம்ம ஊர்லலாம் அந்த கல்யாணத்துக்கு ரவா கிச்சடி போடுவா இல்லையா அந்த மாதிரி புரியல நீங்கள் யூடியூப்பில் கராமா கிச்சடின்னு போட்டாலே அதோடய மெனு கிடைக்கும் ஒரு நாள் நவராத்திரியில் கூட பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கூகுளில் போட்டால் கூகுள் பல சொல்லிவிடும் கராமா கிச்சடின்னு பேர் இன்றைக்கும் ஜெகநாதனுடைய பிரேக்ஃபாஸ்டில் கட்டாயம் இது உண்டு இந்த கராமா கிச்சடின்னு கராமாபாய் கர்மாபாயின்னு பேர் அவளுக்கு காலப்போக்கில் கராமாபாயின்னு மாறிடுத்து அவள் எங்கேயோ ராஜஸ்தானில் இருந்தவள் எப்படியோ ஜெகநாதனை பற்றி கேள்விப்பட்டா ஜெகநாதன் பக்தியில் அழகாக புரிக்கு வந்துட்டா கல்யாணம் ஆன மாதிரியும் இருக்குது ஆகாத மாதிரியும் இருக்குது ஆனால் வயசான காலம் தனியாக இருந்தா அவளுக்கு அப்படி ஒரு பாவம் ஜெகநாதன் என்னுடைய குழந்தை ஒரு விதத்தில் கலியுகத்து யசோதா மாதிரி சொல்லலாம் ஜெகநாதன் என்னோடய குழந்தை அவ்வளோதான் அதனால் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பா
காத்தால் எழுந்தவுடனே சமையல் பண்ணுவா, அதை டப்பாவில் போட்டுட்டு வேலைக்கு போவா, வருவா, அவ்வளோதான். ஸோ கூலி வேலை போகிறதால காத்தால் எழுந்து குளிச்சுட்டுலாம் அவளால் போக முடியாது. காலங்காத்தால் நல்லா சுட 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 நிறைய ஐட்டம்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று பண்ணுவா, அதுலேயே எல்லா காயும் போட்டுருவா. ஒன் பாட் மீல் இன்றைக்கி அப்படி சொல்லணும், ரொம்ப ஃபேமஸாக அந்த காந்த குழந்தைகளாக சொல்லுவோம். ஒன் பாட் மீல், நிறைய காயை தூக்கி போட்டு சாத்தியும் போட்டு ஒன்றாலத்தி வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டா சொன்னால் ஒன் பாட் மீல். இது எல்லாமே சனாதன தர்மத்தில் ஏற்கனவே இருக்கிறது தான், ஒன்று புதுசே கிடையாது. அந்த மாதிரி ஒன் பாட் மீல் பண்ணிவிட்டு அதே பகவானுக்கு வீட்டிலேருந்து நிவேதனம் பண்ணுவாள். ஜெகநாதா எடுத்துக்கோ, அவ்வளோதான். அவளுக்கு பெருசாக வேத மந்திரங்கள் இல்லாட்டி பூஜா முறைகள் பத்ததியெல்லாம் தெரியாது. அழகாக நிவேதனம் பண்ணுவாள், அதையே எடுத்துன்னு அவள் வெளியில் போவாள் வருவாள். இப்படியே தான் அவள் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. அது காலங்காத்தால் அவள் சமைச்சு விடுவாளா? ஜெகநாதன் கோவில் பக்கத்துலேயே தான் அவள் வீடு இருந்தது. இதுக்கு மூக்கு பெருசு, ஜெகநாதன் மூக்கு மட்டும் நல்லா நீளமாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவை உருட்டி அப்படி இழுத்து விட்டா மாதிரி ஒரு மூக்கு ஜெகநாதனுக்கு. ஜெகநாதனுக்கு காது கிடையாது, ஜெகநாதனுக்கு கண் இமைகள் கிடையாது, ஜெகநாதனுக்கு கைகள் பூரணமாக கிடையாது, ஜெகநாதனுக்கு கால்கள் கிடையாது. ஈன்னு என்ன சிரிச்சின்னு, பெரிய வாய், பெரிய மூக்கு, பெரிய கண், இதுதான் ஜெகநாதனுடைய அடையாளம். ஸோ இந்த வாசனை மூக்கை தொலைக்கிறதான், ஃப்ரெஷ்ஷாக வாசனை. ஏன்னா புரியல மட்டும் ஒரு ப்ராப்பராக இந்த திருப்பதி மாதிரி 2:30 திறக்கிறது, 3:30 அபிஷேகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் எப்போ வேணால் தூங்குவான், எப்போ வேணால் எழுந்துப்பான். இன்னி வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக இந்த டைமில் கோவில் திறப்பான்லாம் நீங்கள் யாராவது புரியல கேட்டல்னா அவள்லாம் கோச்சிப்பா. அவன் எழுந்துக்கும் போது எழுந்துப்பான், அவ்வளோதான். நம்ம யாரும் அவன் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. திடீர்னு சமயத்தில் 4 தூங்கும், இந்த காலத்து குழந்தைகள் மாதிரி 4 தூங்குவான், 11 எழுந்துப்பான். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம புரியக்கு மட்டும் நான் காத்தால் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சாயங்காலம் வரையெல்லாம் பிளான் பண்ணிடாதீங்க. இவன் எப்போ தூங்குவான், எப்போ கோவிலை திறப்பான், அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஜெகநாதனாச்சு த லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். அதனால் அவன் இஷ்டம் தான், அவன் வச்சது தான் சட்டம். அதுவும் அவனுக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு சில பூஜாரிகள்லாம் உண்டு. இந்த பூஜைக்கு இவாதான், அவன் மட்டும்தான் அதை பண்ணுவான். அவர் வரலேன்றதை இன்னொருத்தரெல்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்து பண்ணுற வரைக்கும் ஜெகநாதனும் காத்துருப்பான், பக்தர்களும் காத்து கொண்டிருப்பார்கள். ஸோ அந்த கோவிலில் காத்தால பூஜைக்கெல்லாம் டைம் ஆகும் இல்லையா, அதுக்குள்ளோட முன்னாடியே இவன் சமைச்சிடுவான் அந்த கராமாபாய். அது வாசனை மூக்கை தொலைக்கிறது பயலுக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனை. ஒரு நாள் பார்த்தான், அவள் நிவேதனம் பண்ணிகிட்டே இருக்கா, நமக்கெல்லாம் அந்த வாசனையாக வந்துன்னு இருக்குன்னு. ஒரு நாள் குட்டி கிச்சா பயலா நேராக அவள் வீட்டுக்கே ஓடிட்டான் ஜெகநாதன். சுவாமி அப்படி வருவானா அப்படின்னா, ஆத்மார்த்தமாக கூப்பிடுறவர்களுக்கு எந்த காலமாக இருந்தாலும் வரான், அவனுக்கு தள்ளுபடியே கிடையாது. எல்லாரும் என் குழந்தை, நீ ஆத்மார்த்தமாக கூப்பிடுறியா, நான் வரேன். நிஜமாவே அவ்வளோதான், எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான் பாரதி சொல்கிற மாதிரி தான். எப்போ வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் வரும், அவன் ஜாதியோ குலமோ வயசோ பணமோ பட்டமோ படிப்போ பதவியோ ஸ்டேட்டஸோ ஒன்றும் பார்க்கறதில்ல. யாருக்கு ஆத்மார்த்தமாக அந்த தேடல் இருக்கோ அவர்களை தேடி கண்ணன் வருவான், நிச்சயமாக வருவான். அந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த தவிப்பு இருக்கிறவாளை நோக்கி அவன் வந்துடுறான். வந்துட்டான், அப்படி கட்டி அணைச்சிருந்தான். இவளுக்கு புரியலை, யாரா பயலே நீ அப்படின்றார். அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் ஜெகநாதன். அவள் கண்களில் கண்ணீர். ஏன்னா ஜெகநாதன் கை கால் இல்லாமல் தான் பார்த்துருக்கு, அது கை காலெலாம் முளைச்சி ஓடி வந்திருக்கு குடு 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 குடுன்னு. கண்ணு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சா ஜெகநாதன் என்ன கண்ணங்க ரேல்னு இருக்குது. என்னடா வந்தே, எனக்கு பசிக்கிறது, நீ ஏதோ பண்ணுறிய அந்த கிச்சடியை கொண்டா அவசரம் அடையே, அது நான் சாப்பிட்றதுக்கு பண்ணுறது, நீ சாப்பிட்றதுக்கு பண்ணினாலும் முதல்ல எனக்கு தானே நீ கொடுத்துட்டுருக்கா. இன்னி வரைக்கும் நம்ம சமைக்கிறதுலாம் நமக்காக தான் சமைக்கணும். எந்த கோவிலில் பீன்ஸ் காய் பண்ணுறா, எந்த கோவிலில் முட்டைகோஸ் பண்ணுறா, எந்த கோவிலில் காலிஃப்ளவர் பண்ணுறா, எந்த கோவிலில் ஆனியன் பஜ்ஜி பண்ணுறா. நம்ம வீட்டில் தான் எல்லோரும் நமக்கு பிடிச்சது தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் எப்படியும் கிருஷ்ணா அப்படின்னு அவனுக்கு ஒரு நிவேதனம் பண்ணிடுறோமா இல்லையா? அப்போ பகவான் அதை ஸ்வீகரிக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. பூவோ பழமோ இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமாக கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன். சிம்பிள், பகவான் வேறு ரூலே வச்சுக்கவே இல்லை. அது இப்போ நிறைய பேர்லாம் டயபெட்டிஸ் காலங்காலத்தில் பைத்தங்கச்சி தான் குடிக்கிறா. கிருஷ்ணா அதில் சர்க்கரையும் கிடையாது, நாட்டு சர்க்கரையும் கிடையாது, ஆனாலும் கொடுக்கல் பகவான். அதையும் அவனும் டயட்டு வந்தாச்சு.
இப்போ நம்ம அது குழந்தைகள்லாம் இப்போல்லாம் ஜீரோ கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ப்ரோட்டீன் சாண்ட்விச்சாக சாப்பிட்டுருக்கிறது, அதையும் நிவேதனம் பண்ணுறோம். பகவான் அதையும் சாப்பிட்டு பழகிட்டான்னா தான் இருக்குது, சாலட்லாம் நல்லா தான் இருக்குது, அவனும் சாப்பிட்டு பழகிட்டான். அப்போ பகவான் சொல்கிறான், நீ உனக்காக பண்ணாலும் எனக்கு தானே முதல்ல கொடுக்குறாய், நேரடியாக கொடு அப்படின்னு சொல்ல, இந்தாடான்னு கொடுக்குறா, நான் குழந்த எனக்கு எப்படி சாப்பிட தெரியும், நீ ஊட்டி விடு அப்படின்றான். எவன் ஜெகந்நாதனும் அவனுக்கு தன் கையினாலே எடுத்து ஊட்டி விடுறாளாம், யசோதாமையா போல. இப்படியே பழகியாச்சு பயலுக்கு, டெய்லி காலங்கத்தால் ஓடி வருவான், ஆ சீக்கிரம் 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 அந்த பரபரப்புறன்னு வருவான், கடை கடை கடைன்னு சாப்பிடுவான், ஓடி போயிடுவான். ஏன்னா அதுக்குள்ளே கோவில் தரப்பாக கோவிலில் பூஜை நடக்கும், அந்த டைமில் அங்கே இருக்கணுமே. ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கு. பகவான் பார்த்தா இந்த கராமா பாயினுடைய பக்தி மற்றவாளுக்கு தெரியணும். டெய்லி சாப்பிட்டுட்டு அவள் புடவையில் தொடச்சிட்டு போவான், அன்னைக்குன்னு பார்த்து தொடக்காமல் போயிட்டான். இங்கே அங்கங்கே அந்த கிச்சடி ஒட்டின்னு இருக்கு சுவாமிக்கு. பார்த்தாச்சு கோவில் திறக்கிறார், பூஜை பண்ணுற பண்டான்னு பேர் அவளுக்கு, பாண்டான்னு சொல்லுவாள். திறந்து பார்த்தா பகவான் வாயெல்லாம் இன்னும் ஒட்டின்னு இருக்கு. சரி ஏதோ ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு தொடச்சி விட்டுட்டார். டெய்லி பார்த்தா கோவில் திறக்கும் பொழுதெல்லாம் பகவான் வாயில் நல்ல பெரிய முகம் வேறையா, நல்ல பெரிய வாய் வேறையா, நின்று அந்த கருப்பில் ஜோர் அங்கங்கே இந்த கிச்சடி தெரியறது. அவருக்கு ஒன்றுமே புரியலை, இது என்னடா அது என்ன ஆயின்ட்டுருக்கு, புரியவே இல்லை. அப்புறம் அவர் ஜெகந்நாதன்கிட்டே கேட்டார், என்ன ஆகிறது, உனக்கு தெரியாமல் நிச்சயமாக இது நடக்க போகிறது இல்லை, நாங்கள் எவ்வளவு தான் தேடினாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, நீ சொன்னால் தான் தெரியும். அவர் நிஜமாக ஆத்மார்த்தமாக பிரார்த்திச்சுட்டார் அந்த பூஜாரி. இப்போ ஜெகந்நாதன் சொன்னான், அதே இங்கே கராமா பாயின்னு ஒருத்தி இருக்கா, டெய்லி ஃபஸ்ட் கிளாஸ் கிச்சடி பண்ணுறா, நான் டெய்லி சாப்பிட்டுருக்கேன். சரிடா, அது எதுக்கு வாய் தொடச்சிக்காமல் இருக்காய், எவ்வளோ நாளாக சாப்பிட்டுருக்கான் சொன்னா, ரொம்ப நாள் மாதக்கணக்காக சாப்பிட்டுருக்கேன், இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக தான் இதெல்லாம் தெரியறது, உள்ள உனக்கு தெரியணும்னு காட்டினேன் அவ்வளோதான். அதுக்கு நடுவில் யாரோ ஒரு மகாத்மா புரிக்கு வந்துட்டார், அவர் பிக்ஷை எடுத்துன்னு பல வீடுகள் போகிறார். அவர் இந்த கராமாபாயி வீட்டு வாசலை கிராஸ் பண்ணுறார். அவருக்கு தெரியறது அந்த வீட்டில் பகவத் சாநித்தியம் இருக்குதுன்னு அவரால் உணர முடியறது. தியாகராஜர் மாதிரி புரந்தரதாசர் மாதிரி அவளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியறது, இல்லை இங்கே ஒரு சாநித்தியம் இருக்குது அப்படின்னு. அப்போ நேராக அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறார். அப்போ அந்த கராமாபாயி சமையல்லாம் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவர் கேட்குறார், யார்மா நீ என்ன பக்தியா என்ன பண்ணிட்டுருக்காய் அப்படின்னா, அவர் சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நான் வரும் ஜெகந்நாதா ஜெகந்நாதான்னு ஜெபிச்சுட்டு இருப்பேன். அது அப்படி தான், அவளுக்கு உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் ஜெகந்நாதா. இந்த ஓவியம் வரைகிறவா கூட தசவதாரம் வரைவான்னு, மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம், எல்லாத்துக்கும் முகம் மட்டும் ஜெகந்நாதனை தான் போடுவாள். அதில் மத்யமாக இருக்கட்டும் கூர்மமாக இருக்கட்டும் கிருஷ்ணனாகவே இருக்கட்டும், இந்த ஜெகந்நாதன் முகம் வந்து யூ மாதிரி இருக்கும், பெரிய முத்தக்கண்ணு, நல்லா கண்ணங்கரையில் கருப்பா ஈன்னு இழிச்சுண்டு, இவ்வளோதான். கிருஷ்ணன் கூட இந்த திரிபங்கி ரூபம் கையில் புல்லாங்குழல் எல்லாம் கிருஷ்ணன், முகம் மட்டும் ஜெகந்நாதன் தான். வாமனமூர்த்தி கையில் கொடைய பிடிச்சுட்டு இருக்கும், முகம் மட்டும் ஜெகந்நாதன். நரசிம்மமூர்த்தி ஜெகந்நாதனுக்கே பிடரி மயிரெலாம் போட்டு விட்டுருவாள். அவளுக்கு ஜெகந்நாதனை தாண்டி ஒரு தெய்வம் தெரியவே தெரியாது, உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் ஜெகந்நாதோ ஜோய் ஜெகந்நாத் அப்படின்னு அவளுக்கு அந்த ஜோய் அந்த ஜெய் கூட வரும், ஜோய் ஜெகந்நாத் அப்படின்னு வாயிலாம் அப்படி இந்த குழந்தைகள் கொஞ்ச நேரம் மாதிரி தான் சொல்லுவாள். அப்போ அவர் கேட்டனா, அவர் சொன்னா ஜெகந்நாதன் தெரியும், ஜெகந்நாதன் இங்கே வரானோ, அவர் சொன்னா ஆமாம் சாமி டெய்லி இங்கே சாப்பிட வருவான். ஆ என்ன கொடுப்பாய் நீ? நான் என்ன கொடுப்பேன், இந்த சில காய் பருப்பெல்லாம் வேக வச்சு கிச்சடி பண்ணி கொடுப்பேன், அது ரொம்ப பிடிக்கும் பயலுக்கு. ஆ இப்போ அவனுக்கு தான் பண்ணிட்டுருக்கியா நீ? ஆமாம் ஆமாம், குழந்தை எப்போ வேணால் ஓடி வருவான். ஆனால் இப்படி கொடுக்கக்கூடாதேம்மா. கேட்டா ஏன்? இல்லை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் படி பண்ணால் தான் சரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, டெய்லி காத்தால் எழுந்து போய் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அழகாக பண்ணி நிவேதனம் பண்ணணும். சரி சாமி நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு. இவன் உடனே அந்த பண்ணிட்டு இருந்த கிச்சடி தூக்கி ஓரத்தை வச்சுட்டான். இப்போ நேராக போனால் அங்கே குளம் இருக்குது, நரேந்திர சரோவரம் இந்திரத்யும்ன சரோவரம்லாம் இருக்குது, அங்கே போனால் குளித்தா துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பயம் ஓடி வந்துட்டான்.
கொண்டா கொண்டா கிச்சடி கொண்டா பசிக்கிறது 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 பசிக்கிறதுன்றான். அப்போ சொன்னா குழந்தை இன்னிலேருந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் இப்படி சொன்னார். அவன் கிடக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறேன் எனக்கு இப்படி தான் கொடுக்கணும். இப்போ சொன்னா இல்லடா குழந்தை, அவர் யாரோ பெரிய வர்றா, ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கடா. இவன் சொன்னா சாப்பிட்றது நான், இதில் அவர் யார் சொல்கிறதுக்கு, கொடுக்கறது நீ சாப்பிட்றது நான், இந்தாள் எதுக்கு நடுவில் வரான். இப்போ சொன்னேன் எனக்கு தெரியலையடா குழந்தை, நான் சொல்கிறேன் எனக்கு இன்னைக்கு பசிக்கிறது, நீ கொடுக்கலல்ல போ அப்படின்னு கோச்சுட்டு அழுதுண்டே போயிடுதான். இவனுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் அது, டாக்டிக்ஸ், பொய்யான கண்ணீர். அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் ஆகுன்னு அழுதுறது, நான் மனசெல்லாம் அப்படியே உருகி போயிடும். அது பொய்யாவே அழுதாலும் கூட அந்த அழுகை நம்மளை என்னமோ பண்ணிடும், ஐயோ குழந்தை அழறது அப்படின்னு இல்லையா. அது இவன் கேட்கணுமா, அழுது அழுதே பயமுறுத்துவான் நன்னா யசோத. அதில் தானே மயங்கி 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 அவன் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கான்னா, இவனுடைய அழுகையில் நமக்கு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடும். எதுக்கு அழுது நமக்கே மறந்து போயிடும், அப்படி அழ விட்டுருவான் இவன். அப்போ அழுதுண்டே போயிட்டேன், அவள் பார்த்தா மன்னிச்சுடுறான் மன்னிச்சுடுறான் ஹோல் டே மன்னிச்சுடுறான்னு சொல்லிகிட்டே இருந்தாள். அடுத்த நாள் காத்தில் எப்பயும் போல் குளிக்காமல் கொள்ளாமல் எப்பயும் அவன் பண்ணுற மாதிரியே அந்த கிச்சடி பண்ணான். இவன் வந்தான், அப்பா அடா திருந்தினியா, அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு, இல்லை அவனே வருவான் சொல்லு. இவ அழகாக கொடுத்தா ஜெகநாதன் சாப்பிட்டான் போயாச்சு. அப்புறம் அந்த மகாத்மா வந்தார், என்னம்மா மன்னிச்சிருங்க சுவாமி, எனக்கு உங்கள் வார்த்தையை கேட்க முடியல, குழந்தை நேற்றி பசியில் துடிச்சு போயிடுத்து, இவ்வளோ வருஷம் முடங்காமல் நான் கிச்சடி கொடுத்துட்டுருந்தேன், நீங்கள் வந்த நேரம் ஒரு நாள் கிச்சடி போச்சு, குழந்தை ஒரே அழு அழு அழுது. அந்த மகாத்மா அவள் காலில் விழுந்துட்டார், மன்னிச்சுடுமா, நிஜமாகவே ஓம் பக்திக்கு முன்னாடி என்னுடைய இந்த அனுஷ்டானம் சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாம் தோற்று போயிடுது, எங்களை மாதிரி விவரம் தெரியாமல் பக்தியினுடைய ஆழங்கால் தெரியாதவர்களுக்கு தான் இத்தனையும் வேணும். உன்ன மாதிரி ஜெகந்நாதனை பிரத்யக்ஷமாக பார்த்து அனுபவிக்கிறவாளுக்கு என்னத்துக்கு மாதிரிலாம், என்னை மன்னிச்சுடு ஜெகந்நாதன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுன்னுட்டார். அன்னிலிருந்து அவள் குளிக்காமல் கொள்ளாமல் தான் அந்த கிச்சடி பண்ணான். இப்படியே தான் ஜெகந்நாதன் சாப்பிட்டுட்டு இருந்தான். டெய்லியே அந்த பூஜாரி கேட்பார், என்னடா ஜெகநாதா இன்றைக்கி என்ன இருந்தா கிச்சடி சூப்பராக இருந்தது, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பான். ஒரு நாள் எப்பயும் பிரசன்னமாக இருப்பான். ஒரு நாள் இவர் கதவை திறந்தார், ஜெகநாதன் கண்கள்லேருந்து கண்ணீர், மூர்த்தி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பதறிட்டார் பூஜாரி, என்னடா ஆச்சு குழந்தை ஏன் அழற, இல்லை இனிமேல் எனக்கு யார் கிச்சடி தருவா, அதான் உன்னோட கராமா இருக்காளே இல்லையே அவ்வளோதான் நான் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டேனே. வெறுமை ஒரு கிச்சடி கொடுத்ததுக்கு வைகுண்டமா அப்படின்னா, அந்த பக்தி யத்பாவம் தத் பவதி. பகவான் நம்முடைய பக்திக்கு மட்டும்தான் வசப்படுறான். பத்துடையடியவர்க்கு எளியவன் இப்படிதான் நம்மாழ்வார் சொல்லார், யாருக்கு பக்தி இருக்கோ அவர்களுக்கு அப்படி கிடச்சி விட்றான். இந்த பக்தின்றது ஹிருதயபூர்வமான ஒரு அன்பு, அதுக்கு ஒன்றும் பெரிய டெஃபினேஷன்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு டெஃபினேஷனே வேண்டாம், அவன் மேலே இருக்கிற அன்பு தான் பக்தி, இவ்வளோதான். இப்போ நமக்கு புரியும்படியாக சொன்னால், அந்த மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஒரு பக்தி இருக்குது நமக்கு, நம்மாத்து குழந்தை அந்த ஃபோனை கீழே போய் என்ன விலை தெரியுமோ அப்படின்னு, குழந்தை விலை இல்லை, அந்த ஐஃபோன் 1.5 லட்சம் ரூபா ஐஃபோன் விலை ஜாஸ்தி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், குழந்தை பெருசாக தெரியறதில்ல. அதனால தான் நம்ம அம்மாவாக இருக்கோம் அப்பாவாக இருக்கோம் தாத்தாவாக இருக்கோம் பாட்டியாக இருக்கோம், அந்த பொசிஷனே அதனால். ஐஃபோன் வச்சுக்கிறோம் யாரோ தாத்தா பாட்டியா, ஐஃபோன் வச்சுக்கிறோம் யாரோ அப்பா அம்மாவா, கிடையவே கிடையாது. ஆனால் அது மேலே அப்படி ஒரு காதல். சமயத்தில் சொல்லுவேன், இந்த ஸ்திரீகள் ஆத்துக்காரரை கூட விடுவா, ஃபோனை விடமாட்டா அப்படின்னு, ஆரதி எடுக்க கூப்பிட்டா கூட ஃபோனோட தான் வந்து ஆரதி எடுப்பாள், யார்ட்டையும் நம்பி கொடுக்க மாட்டான், புருஷாக கேட்கவே வேண்டாம், நெஞ்சில் பகவானை வச்சுருக்கோமோ இல்லையோ மொபைல் ஃபோன் மட்டும்தான் வச்சுருப்போம், இப்படியே தான் அலைவோம், இப்படியே தொட்டு தொட்டு பார்த்து இருக்கா 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 இருக்காங்க. அந்த மாதிரி சுவாமி மேலே ஒரு தீராத காதல் இருந்தால் அதுக்கு பேர் தான் பக்தி, அவ்வளோதான். அது இல்லை, இப்போ மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு ஸ்திதி வருது இல்லையா, அது பக்தி. அப்போ இவர் கன்னத்தெல்லாம் தொடச்சி விட்டாரான் அந்த பூஜாரி, அழாததாக வந்த எனக்கு இனிமேல் யார் கிச்சடி தருவார், பெரிய கவலை தான் அவனுக்கு, ஏன்னா அவளுக்கு அவன் வைகுண்டத்தை கொடுத்து விட்டான், ஆனால் பூலோகத்தில் யார் கிச்சடி தருவா. அப்போ அவர் சொன்னாராம், நான் பண்ணித்தரேன்டா, எனக்கு மெனு மட்டும் அவர்கிட்ட கேட்டு வாங்கி சொல், உன்னை சொன்னான், இல்லை எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன்,
அப்படி ஜெகநாதன் சொல்லி பூஜாரி பண்ணி கொடுக்க ஆரம்பித்து இன்னி வரைக்கும் காத்தால் ஃபஸ்ட்டு நிவேதனம் ஜெகநாதனுக்கு இந்த கராமா கிச்சடி தான். இன்னி வரைக்கும் அதுக்கு இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் லிஸ்ட்டு வேறு. இந்த கராமா கிச்சடி சாப்பிட்டா தான் நம்ம காலத்து குழந்தை இந்த காலத்து குழந்தைக்கு இந்த கெல்லோக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டா தான் அப்படின்றது இல்லையா, அந்த மாதிரி ஜெகநாதனுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நடனா கராமா கிச்சடி. எப்பயாவது புரி போனேன்னா அங்கே இருக்கிறவாட்ட கேட்டு கராமா கிச்சடி வேணும் அப்படின்னு கேட்டு, கிடைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, யூடியூப்பில் பார்த்து பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கணும், ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இப்படி ஒரு நவமணி நம்ம புரி ஜெகநாதன் கோவிலில் இருந்த ஒரு மணி இவள் கராமா கிச்சடி. இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்பொழுதெல்லாம் கராமா கிச்சடி, புரி ஜெகநாதன், அழகா இந்த கராமா பாய், இது மூணு பேரையுமே நினச்சிக்கோங்க. ஜெய் போலோ கராமா பாய் கீ.